This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. உங்களுடைய நோயின் வேதனைகளை தன் சரீரத்தில் அன்றைக்கு செலவில் ஏற்றுக்கொண்டார். உங்களை குணமாக்கத்தான் இன்றைக்கு உங்களை குணமாக்குவார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். விசுவாசியுங்கள். என் நோயை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார். என்னை குணமாக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார். என் நோய்களை தான் சிலுவையில் சுமந்தார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். எத்தனை வருட வியாதியாய் இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். பாவத்தின் வல்லமிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். சாபத்திலே கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் சிலுவையிலே சாபமானார். வாரினால் அடிக்கப்பட்டவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு சரீரமெல்லாம் காயப்படுத்தப்பட்ட பொழுது அந்த சரீரத்தில் ஒன்றான வேதனை உங்களுடைய நோயின் வேதனைகளை தன் சரீரத்தில் அன்றைக்கு செலவில் ஏற்றுக்கொண்டார். உங்களை குணமாக்கத்தான் இன்றைக்கு உங்களை குணமாக்குவார். எந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவாலே முடியும். அவர்தான் சாபத்திற்கு பரிகாரி. கலாத்தியர் 3:13 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு அந்த சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டார். அந்த மரத்தில் ஆணி அடிக்கப்பட்டவராக தொங்கினார். ஒரு சபிக்கப்பட்டவராய் தொங்கினார். எதற்காக? நம்முடைய சாபங்களை மாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே சாபமானார் என்பதாக வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். சாபம் இன்னைக்கு அநேக குடும்பங்களை பாதிக்கிற ஒரு காரியம், அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அநேகர் அதை குறித்த உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமம் 28:1-14 நீங்கள் வாசித்தால் ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பது சொல்லப்படுகிறார். அதே உபாகமம் 28:15-68 வரை வாசித்த பாருங்கள். சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாபம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வரும், எதனால் சாபம் வரும், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதாக வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாபம் சில குடும்பத்தை பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறது. ஆண்டவர் சொன்னார் சில பாவங்களை 3-4 வரைக்கும் அவரை விசாரிக்கிற ஒரு தேவன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வரைக்கும் சாபம் தொடர்ந்து வரும். பல குடும்பங்களில் அப்படி வினோதமான சாப கிரியைகள் நடக்கிறது. அநேகரதை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், புரிந்து கொள்ள முடியும். சில குடும்பத்தில் எப்பொழுது வியாதி இருந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு வியாதி வருவது இயற்கைதான். ஆனால் சில குடும்பத்தில் பாருங்கள், வியாதி இல்லாத நாளே இருக்காது. தொடர்ந்து வியாதிகள், தொடர்ச்சியான வியாதிகள், வியாதிக்கு மேல் வியாதி. அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடும். சில குடும்பத்திலே விபத்துகளுக்கு மேல் விபத்துகள் வந்து கொண்டே இருக்கும். சாதாரணமாய் ஒரு விபத்து ஏற்படுவது சாபம் அல்ல. ஆனால் தொடர்ச்சியான விபத்துகள், தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான தோல்விகள், தொடர்ச்சியான ஏமாற்றங்கள், எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் இல்லை, எதை செய்தாலும் அது வாய்ப்பது இல்லை. அது வருவதை போல் இருக்கும்,
அது அவ்வளவுதான், வாய்க்காமல் போய்விடும். வெற்றி பெறுவதை போல இருக்கும், தோல்வியிலே முடிந்துவிடும். காரியம் சம்பவிப்பதை போல இருக்கும், தடைப்பட்டு போய்விடும். ஆகவே நிந்தைகள், அவமானங்கள், மன குழப்பங்கள், இப்படிப்பட்ட பாதிகள் சாபத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடும். எனக்கு அன்பாமல வேதம் சாபத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறாரு. ஒருவேளை நீங்கள் சாபத்தின் பிடியிலே தவித்து கொண்டு இருக்கலாம், சாபத்தின் விளைவாக நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார்கள். என்ன விஷயம் என்று கேட்டேன். பிரதர், சாபத்தை குறித்து நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். எங்கள் குடும்பத்தில் மூன்று தலைமுறையாய் வினோதமான ஒரு காரியம் சம்பவிக்கிறது, அதை குறித்து அறிந்து கொள்ள நான் உங்களோடு நான் பேசுகிறேன். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், 40 வயதிற்கு மேல் எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் உயிரோடு இருப்பது இல்லை. இது 3 தலைமுறையாய் தொடர்ச்சியாய் நடைபெறுகிறது. எங்கள் குடும்பத்தில் அதிகமான பெண்கள் விதவைகளாகத்தான் இருக்கிறோம். 40 வயதுக்கு மேல் ஆண்கள் உயிரோடு இருப்பதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் மரித்து போகிறார்கள். எல்லாம் பெண்கள் எல்லாரும் விதவைகளாக இருக்கிறோம். இது 3 தலைமுறையாய் வருகிறது. இது சாபமாய் இருக்குமோ என்று வினவினார்கள். வினோதமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தார்கள். அதிலே தாய், தகப்பன், வயதான வாலிப பிள்ளைகளும் இருந்தார்கள். என் அறைக்குள் வந்தவுடன் அந்த வாலிப மகள் வந்து கண்ணீரோடு சொன்னாள், அங்கே ஒரு காரியம் எனக்கு தெரிய வேண்டும், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று அழுதாள். என்ன பிரச்சனை என்று கேட்டேன். என் தகப்பனாருக்கு ஒரு வியாதி, என் தாயாருக்கு அந்த வியாதி, என் சகோதரர்களுக்கு அந்த வியாதி, என் சகோதரிக்கு அந்த வியாதி. குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அந்த நோய் தாக்குகிறது. அந்த குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள். எவ்வளவு மருந்து மாத்திரைகள் வைத்தியம் செய்தும் சுகம் உண்டாகவில்லை. எனக்கு அந்த வயது வருகிறது, நானும் அப்படி பாதிக்கப்பட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்பதாக கண்ணீர் விட்டவள் அழுதாள். வினோதமாக இந்த குடும்பத்தை தாக்கிக் கொண்டிருக்கிற நோய்கள் சாபத்தினால் வந்த ஒரு விளைவு. முன்னோருடைய பாவத்தினால் வந்த சாபமாய் இருக்கலாம், விக்கிரக வணக்கத்தினால் வருகிற சாபமாய் இருக்கலாம். அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி, அடுத்தவர்களை காலின்களை நசுக்கி, மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைத்த சாபமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விளைவாக சாபம் உன்னுடைய குடும்பத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. சாபத்தினால் வரக்கூடிய நோய்கள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறது. சாபத்தினால் வரக்கூடிய இழப்புகள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறது. சில குடும்பத்தில் தருத்திரம் பரம்பரையாய் தொடர்ந்து வரும். பரம்பரை பரம்பரையாய் தருத்திரம், வறுமை. எவ்வளவு வருமானம் வந்தாலும் மிச்சமில்லை, கடன் பிரச்சனை தான், வறுமை தான். அது ஒரு சாபத்தினால் உண்டான ஒரு காரியம். இப்படி ஏதோ ஒரு சாபத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். சாபம் உடைய குடும்பத்தை தாக்கி இருக்கும் பொழுது அதில் அசுத்த ஆவிகள் கிரியை செய்யும். சாத்தானும் அந்த சாபத்தில் கிரியை செய்யக்கூடும். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு மரண வேதனை. மரித்துவிட்டால் நல்லது, மரித்துவிட்டால் நல்லது. சிலருடைய வாயில் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும், வாழ்வதை விட மரித்துவிட்டால் நல்லது. அது சாபத்தினால் உண்டான ஒரு நெருக்கத்தினால் வரக்கூடிய ஒரு வேதனையின் வார்த்தை. இன்றைக்கு அப்படி பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன், எந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவாலே முடியும். அவர்தான் சாபத்திற்கு பரிகாரி. சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாபத்திலே கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் சிலுவையிலே சாபமானார். சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அது இலவசம். வியாதியிலிருந்து விடுதலை இலவசம். காசு வாங்கி கொண்டு சுகம் கொடுக்கிறவர் அல்ல இயேசு. காசு வாங்கி கொண்டு சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர் அல்ல இயேசு. எங்கே உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு காசு முதலாவது கேட்கப்படுகிறதோ அது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. பிசாசுக்கும் மெய்யான தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். மெய்யான இறைவன் இலவசமாய் நமக்கு சுகம் தருவார். மெய்யான தேவன் இலவசமாய் விடுதலை தருவார். மெய்யான தேவன் இலவசமாய் நமக்கு நன்மை செய்வார். இவ்வளவு பணம் கொடுத்தாலும் உனக்கு ஆசீர்வாதம், இவ்வளவு பணம் கொடுத்தாலும் நோயை குணமாக்குகிறேன், இவ்வளவு பணம் கொடுத்தாலும் உன் சாபத்திற்கு பரிகாரம் என்று சொல்லப்படுமானால் அறிந்து கொள்ளுங்கள், அதை தேவனாக இருக்க முடியாது. அது வஞ்சித்துக்
பட்டவராய் அந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள்
ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்றிருந்த சமயம் அங்கே திருவிருந்த ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது. இயேசுடைய சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படி அவர் சிந்தின ரத்தம் அதை நினைவு கூறும்படியான அந்த ஒரு ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் பங்கு பெறுவதற்காக அந்த ஆலயத்தில் அவர் எழுந்து நின்ற பொழுது திடீரென்று ஒரு காட்சி அவர் கண்டார். இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக காட்சி அளித்தார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், முகமெல்லாம் ரத்தம் வடிய வடிய அந்த சிலுவையிலே தொங்குகிறவராய் ஆண்டவர் காட்சி அளித்தார். அப்பொழுது ஒரு வார்த்தை சிலுவையிலிருந்து புறப்பட்டது, என் மகனே, நீ அனுபவிக்கிற அந்த வேதனையை நான் சிலுவையில் சுமந்து விட்டேன், இனிமேல் நீ சுமக்க தேவையில்லை என் ஆண்டவர் பேசினார். உடனே ஒரு வல்லமை அவர் மீது வந்து இறங்கினது. அந்த நிமிஷம் அந்த வியாதி மறைந்தது. 7 வருடமாய் அவரை தொடர்ந்து வந்திருந்த அந்த வியாதியின் வேதனை மறைந்தது. அவர் மகிழ்ச்சியோடு சொன்னார், அதன் பிறகு ஒரு முறை கூட அந்த வலி வந்தது இல்லை. ஆண்டவர் அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுத்தார். என்னுடைய நோய் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டபடியால், என்னுடைய வலிகள் வேதனை சிலுவையிலே சுமந்து விட்டபடியால், அந்த சிலுவையில் இருந்து வந்த வல்லமை என்னை தொட்டு குணமாக்கிற்று என்று மகிழ்ச்சியோடு அவர் கூறினார். எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன வியாதியோடு வந்திருக்கிறீர்கள், என்ன பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்கள், எல்லா நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார், எல்லா வலிகளையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். எதற்காக தெரியுமா? உங்களை குணமாக்குவதற்காக, உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக, உங்களுடைய நோயை மாற்றுவதற்காக, உங்களுடைய வலிகளை நீக்குவதற்காக அவர் சிலுவையிலே கைகளில் கால்களில் ஏற்பட்ட அந்த வலிகள் உங்களுடைய வலிகளை அந்த சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். வாரினால் அடிக்கப்பட்ட முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு சரீரம் எல்லாம் காயப்படுத்தப்பட்ட பொழுது அந்த சரீரத்தில் உண்டான அந்த வேதனை, உங்களுடைய நோயின் வேதனைகளை தன் சரீரத்தில் அன்றைக்கு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உங்களை குணமாக்கத்தான் இன்றைக்கு உங்களை குணமாக்குவார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். விசுவாசியுங்கள், என் நோயை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார், என்னை குணமாக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார், என் நோய்களை தான் சிலுவையில் சுமந்தார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். எத்தனை வருட வியாதியாய் இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். அவருடைய கரம் இங்கே நீட்டப்பட்டு இருக்கிறது. யார் யார் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுவீர்களோ அவருடைய கரம் தொடுவதை உணர்வீர்கள், அவருடைய கரம் உங்கள் மீது வைக்கப்படுவதை உணர்வீர்கள், அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமாவதை உணர்வீர்கள், நோய்கள் உங்களை விட்டு வெளியேறுவதை உணர்வீர்கள். ஏதோ அவருடைய கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. விசுவாசியுங்கள், இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டீங்களா? சிலுவையில் அவர் நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்துட்டார். இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி உங்களை கஷ்டப்படுத்துதா? அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஜாயிண்ட் பெயினாக இருக்கலாம், ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், எனி டிசீஸ், என்ன வியாதியாக இருக்கட்டும், பயப்படாது. இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அவர் கையில் ஆணி அடிக்கப்பட்ட தழும்பு இருக்குதா? வசன என்ன சொல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இயேசு தன் தழும்புள்ள கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அதான் ரகசியம். இப்போ ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் நோய்களை சுமந்து விட்டீர், உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன், அந்த தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடுங்க அப்படின்னு கேளுங்க, போதும், அவ்வளோதான். இயேசு உங்களுடைய நோயை சிலுவையில் சுமந்துட்டார், உங்களுக்காக தழும்பை ஏற்றுக்கொண்டார், தழும்புள்ள கரத்தினால தொடுங்க, அவர் தொட்டுட்டா சுகம், அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு சுகம் வேணும்? இருதயத்தில், உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய ஸ்டமக்கில், உங்களுடைய தலையில், உங்களுடைய கழுத்தில், எங்கே நோய் தாக்கி இருக்கிறாரு அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடுங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால என்னை தொடுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் நோய்களை எல்லாம் செலுவில் சுமந்துட்டீங்க, அது சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். வாயை திறந்து சொல்லி ஜெபிங்க. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்கும் போதே இயேசு தொடுவார். ஜெபம் முடிந்த உடனே அவங்க சுகம் பெற்று எழுப்பிடுவாங்க. விசுவாசிங்க. ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய சரீரத்தில் நோய் மறைஞ்சிரும் பாருங்கள்.
விசுவாசிங்களுடைய தழும்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. இயேசுவின் தழும்புக்கு நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலவில் சுமந்தீர். எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களப்பா. நான் அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை வையும். தகப்பனை, என்னை தொட்டதை போல இவர்களை தொடும். இன்றைக்கு அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினது அல்லவா? இப்பொழுது தொடும், இந்த தம்பியை தொடும், இந்த மகளை தொடும். இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும். இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும். பொல்லாத மரண வியாதி விலகி போகட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கண்களை தொட்டு குணமாக்கும், காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும்படிக்கு செய்யும், இருதயத்தை தொட்டு குணமாக்கும், கிட்னியை தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கிவிடும். ஆண்டவரே, எலும்புகள் நரம்புகளை தொடும். சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்றவள் எழும்பி நடப்பார்கள் ஆக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ தொட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். விசுவாசிக்கிறோம், அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு தானே ஜெபிச்சிங்க. அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டு விட்டார். இனிமேல் விசுவாசத்தோடு என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாயிருக்கிறது இப்பொழுதே உணர்கிறீர்கள். இன்றையிலேருந்து ஒரு மாற்றம். நல்ல ஆண்டவரை துதித்து இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவுடைய கரம் தொடர்ந்து உங்களோடு இந்த வழி நடத்துவதாக. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை காத்து கொள்ளணும். திரும்ப இந்த பாவம், பாவ பழக்கம், தவறான நண்பர்கள், மதுபானம் போகக்கூடாது. அதெல்லாம் ஒழிச்சு போடுங்க. ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வேலையில் பிஸ்னஸில் எதுவும் வேண்டாம். உண்மையாக இருங்க. நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.